Hi friends, இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு 8th ஹிஸ்டரி நியூ புக்ல 6th யூனிட் இந்தியாவில் தொழிலகங்களுடைய வளர்ச்சி இந்த 6th யூனிட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 2. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நாம नवीन नवीन टेक्नोलॉजी ना डेवलप आगे ओर हैंडलूम मादरी कैविन मादरी अभी अदक ब्रिटिशर ना बिजनेस मिशनरीस इंगे तुणियों इंग पाको इंमारी टेक्नोलॉजी डेवलप आगण अब वो इंग्लैंडे ब्रिटिशा अंदर आल नू इंडिया नम स्टार्ट पा ईसिया अब ना वो मिशनरी पत्न नील नवीन तुयक अभी अब पार्को मुख्य सनल परती एग्जे वलर्चा नवीन तुयक अभी नीकरी सुरंग वलर्ची अलव अदक्रमा रेलवे इंट्रोड्यूस आनदा नया उत्पत्ति आरमचा ऐसा रेल को नीकरी देवपड़ अब नत्पत्ति आरमचा समूह बाधिचदीमेंट कणाड़ी नुगर पुरुष वलर्ची रे उलगे और उद्वेगते कुछ आले पणकार इंडिया वणिक अमक पणकार इंडिया वणिक अम्बद अवयो अत्यावश्य पणते लाभम कमी उत्पत्ति इन्वेस्ट पण आरमचा तोट पत्ती पाकल तोट तट्राक्ट पड़ीचना अट्राक्ट ब्रिटिश समुदाय अधिकार काफी करणिलसायम अभी इंडिको इन पूर्ति मुड़ा तुय तोट आरंभ असम तेल ना अब 1839 असम तेय नोटंट मार्क पड़को काफी तोटमो समय काफी तोटमोरा तेले तोट कमानफी तोटमें मयुद मूंव मुख्य तोट सनल तेले काफी अब मूंव मुख्य तोट सनल पल तुम्हारे ब्रिटिशर कड़े ऊड़ पलगाल कटपड़पुरान अब पत् पाकपो इतना तेले तोट मे पाता अंतले तोटे तेले वेणी परीक्रा अब पिक्चर कुछ इंडिया 1854 सनल आले ना 1854 बंबई परुति नूर आले नवीन तुंग परुति सनल परुति 1854 तुंगरा 1855 कलकत् पकत् रिक्शा अब हूग्ली आरंगे सनल तुय अर्षमे सनल तुयंग पकत् रिक्शा अभी हूग्ली आर्ट सनल तुंगा
அந்த கல்கத்தா அந்த வங்காளம் அந்த சரௌண்டிங்ல எல்லாம் நிறைய வந்து சணல் பயிர் செய்வாங்க. அதனால அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற பிசினஸ் நிறைய இருக்கு. 1870ல் முதல் காகித ஆலை கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கிற போலிகன்ஸ் அப்படின்னு தொடங்குறாங்க. முதல் காகித ஆலை எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1870ல் தொடங்குறாங்க. எந்த இடத்துல தொடங்குறாங்க போது கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கிற போலிகன்ஸ் அப்படின்ற இடத்துல தொடங்குறாங்க. பருத்தி ஆலைகள் இந்திய நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம சணல் ஆலைகள் பிரிட்டிஷார் முதலாளிகளுக்கு சொந்தமானதா இருந்துச்சு. பம்பாய் மற்றும் அகமதாபாத்ல பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம ஹூக்ளி ஆற்றங்கரையில சணல் ஆலைகள் வந்து நிறைய ஜாஸ்தி இருந்துச்சு. கான்பூர்ல கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் வந்து முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து கனரக தொழிற்சாலைகளை பத்தி பார்க்கலாம். கனரக தொழில்கள் இரும்பு மற்றும் எஃகு தொழில் அடங்கும். 1874ல் குல்டி அப்படிங்கிற இடத்துல முதல் முறையாக முதல்ல நவீன முறையில எஃகு தயார் பண்றாங்க. எஃகு முதல் முதல்ல நவீன முறையில எங்கு தயார் பண்றாங்க அப்படின்னா குல்டி அப்படின்ற இடத்துல எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னும் பொழுது 1874ல் ஸ்டார்ட் பண்றாங்க. 20வது நூற்றாண்டோட தொடக்கத்துல இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில வேரூன்ற தொடங்குது. இருந்தா கூட இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை ஜாம்ஷெட்ஜி ஷாட்டா அப்படின்றதே சாரம். 1907ல் ஜாம்ஷெட்பூர் அப்படின்ற இடத்துல டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ அமைக்கப்படுது. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எந்த இடத்துல நிறுவுறாங்க அப்படின்னா 1907 இந்த வருஷத்துல நிறுவுறாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாம்ஷெட்பூர் அப்படின்ற இடம் நிறுவப்படுது. இந்த நிறுவனம் 1911 தேனிரும்பு மற்றும் 1912 உலோக வார்ப்பு கட்டிடங்களையும் இருந்து உற்பத்தி செய்யுது. அடுத்து நவீன தொழிலகங்களுடைய வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம். 1861ல் 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வே நீளம் 1914ல் 55773 கிலோமீட்டர்களாக அதிகரிக்குது. சுயஸ் கால்வாய் திறந்ததுனால ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான தூரத்தை வந்து 4830 கிலோமீட்டர் தூரமாக குறைஞ்சிருச்சு. டைரக்டா போகிறதுக்கு வர்றதுக்கு இது வந்து வசதியா இருந்துச்சு. இந்த குறைக்கப்பட்ட தூரம் வந்து இந்தியாவுல தொழில்மயமாக மாற்றுறதுக்கு மேலும் உதவுது. சுதேசி இயக்கத்துடைய விளைவாக பருத்தி ஆலைகள் 194 இருந்து 273 ஆகவும் சணல் ஆலைகள் 36 இருந்து 64 ஆகவும் அதிகரிக்குது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அதிகாரத்தை பலப்படுத்தி அதன் மூலமாக ஏராளமான வெளிநாட்டு தொழில் முனைவோர்களையும் வெளிநாட்டு மூலதனத்தையும் குறிப்பா சொல்லணும்னா இங்கிலாந்துல இருந்து கொண்டு வராங்க. அதிக லாபம் கொடுக்கிற இந்திய தொழில்துறைகள் வெளிநாட்டு முதலாளிகளை வந்து மிகவும் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா வேலையாட்கள் மூலப்பொருட்களும் மிகவும் மலிமா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் அதோட அண்டை நாடுகளோட ஒரு சந்தையை வந்து வழங்க தயாரா இருந்துச்சு. அடுத்து இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ, இதோட அப்ரிவேஷன் என்னன்னா சிஐஐயோட கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி உங்களுக்கு பிஜிடிஆர்பிலோ இல்ல டெட்டுலியோ இல்ல டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. அதாவது இங்கிலீஷ் லெட்டரை கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. சிஐஐ அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்றது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஒரு வணிக சங்கம் தான் இது. இது ஒரு அரசு சாரா லாபமே இல்லாத ஒரு தொழில்துறையை வழிநடத்துறது ஒரு தொழில்துறையை வந்து நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு இது. இது வந்து 1985ல் நிறுவுறாங்க இந்த சிஐஐ. தனியார் மற்றும் பொதுத்துறைகளை உள்ளடக்கின சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல எஸ்எம்இ இருந்தும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களான எம்என்சி ல இருந்தும் 9000 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சிஐஐ அப்படிங்கிறது. அடுத்து இந்தியாவுடைய தொழிலக வளர்ச்சி, இதை வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.